ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் மேகலா. நான் ஐபிபிஎஸ் பியூ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கே ரேஸில் மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்வெஷ்சன்ஸ் வச்சுருந்தேன். இந்த மாதிரி கேட்பாங்க, ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தி நெவர் ஆஸ் ஃபார் செல்ஃப் இன்ட்ரோ. அவங்க வந்து டைரெக்டாக ஒரு பேங்கிங் எனக்கு ஒரு இது ஒரு ஃபுல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிங்லேருந்து கேட்கலாமா, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கேட்கலாமா, அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ ஐ செட் பேங்கிங். ஸோ அப்படி பேங்கிங் இருந்தாலும் அவங்க டைரெக்டாக ஒரு ஹை லெவல் க்வெஸ்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லைக் பிசிஏனா என்ன, ஸோ ஐபிஓனா என்ன, அப்புறம் டிமேட் அப்படின்னா என்ன. ஸோ அந்த பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்தது. ஒரு ரியல் டைம் இப்போ ஒரு நீங்கள் ஒரு பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் டெஃபினேஷன்ஸேக்கு அது வந்து மக்கப் பண்ணாதீங்க. இட் வில் நாட் அட் ஆல் பி யூஸ்ஃபுல். அதை நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு செக் அப்படின்னா போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த டேட்லேருந்து அப்ளை ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஓவராலாக இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ. ஐ லேர்ன் அ லாட். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி practice in the way they suggested me, so I will definitely perform well in the real-time interview. Thank you, sir.